இது பொடந்தே போச்சு வெறும் தெர்மோகோல் மட்டும் தான் இருக்கு இப்போ ஹெல்மெட்னா சேஃப்டியே இல்லை. ஸோ இது கொஞ்சம் பலுவா இருக்கு. இது செம்ம, இது வாய்ப்பே இல்லை, இது வெறித்தனம். பவுன்ஸ் ஆகுது தவிர வெளிய கூட இல்லை. திஸ் இஸ் 2 kg. 1 kg ஃபர்ஸ்ட். திஸ் இஸ் 1 kg ஹேமர். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உடஞ்சி போச்சு. ஸோ இதை நம்ம தள்ளி விட்டோம். அடுத்த ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட்டும் உடஞ்சி போச்சு. இன்னொரு போட்டு போட்டால் சுத்தமாக தாங்காத நீர். அடுத்த ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டும் உடஞ்சிருச்சு. அடுத்த ஹெல்மெட். வேகாலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகல. ஸோ நல்லா தாக்கு பிடிக்கும். 2 kg சித்தியல் ஆத்தாடி அதை எடுத்து உடஞ்சி சூப்பர். இது தவுது, இது உடஞ்சிருச்சு. ஸோ இதில் உள்ள வெறும் தெர்மோகோலும் கவர் மட்டும்தான் இருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் கூட இல்லை, வெறும் கவர் மாதிரி ஏதோ இருக்கு. இதுலேயும் மேலே இருக்க கவர் அந்த தெர்மோகோல்ஸ் மட்டும்தான். இது பொடந்தே போச்சு, வெறும் தெர்மோகோல் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த 4 ஹெல்மெட்லாம் போட்டு பைக் ஓட்டினா கீழே விழுந்தா என்ன வகைனு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரேஸில் கடைசியாக தாக்கு பிடிச்சிருக்க 2 ஹெல்மெட்னா அது கம்பெனி ஹெல்மெட் மட்டும்தான். ஸோ இந்த 2 கம்பெனி ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வரப்போகிற ஒரு பிக்கஸ்ட் ஹேமர் கிட்ட தாக்கு பிடிக்குதான்றதை செக் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த சுத்தியில் 5 kg. உடையவே இல்லாமல் சுத்தமாக உடையவே இல்லாமல்
எது வந்துருக்கு? இது ஜஸ்ட் போல்ட் மட்டும் தான் கனந்துருக்கு. ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இந்த ஹெல்மெட்ல எந்த அடியும் படல. ஏ நாப்பு அடிக்கிற மாதிரிடா சும்மா ஆடுறா சும்மா லைட் அடிக்கலாம் கிடையாது நம்ம செக் பண்றதுக்கு தான் அடியன் அது வந்து டிசைன் அதுதான் உடஞ்சிருச்சு ஸோ 5 கிலோ சுத்தியலை வச்சு பயங்கர ஃபோர்ஸ் அடிச்சா தான் இந்த 2 ஹெல்மெட்டும் உடையுது. இந்த வீகா பார்த்தீங்கன்னா நல்லாவே உடஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா சைடில் தான் உடஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கீரல் தான் உடஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஓட்ட உழுந்துலாம் உடையலை. அதுக்காக 2 ஹெல்மெட்டுமே செம்ம பிராண்டடான ஹெல்மெட் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை நாங்கள் அடிச்சிருக்கோன்றது நீங்களே கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. எத்தனை தடவை அடிச்சிருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை அடிச்சிருக்கோம். ஸோ 6 தடவைக்கு மேலே ஹை ஃபோர்ஸ் அடிச்சா தான் அதுலேயும் 6-7 தடவை 6 தடவை பார்த்தீங்கன்னா பயங்கர ஹை ஃபோர்ஸ் அடிச்சா தான் ஹெல்மெட் உடையவே செய்யுது. ஸோ எக்ஸ்பென்சிவ் ஹெல்மெட்ஸ் தான் சேஃப்டின்னு தெரியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ரேட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் தான் வருது. அப்படின்னா லோ குவாலிட்டி ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும் வருது. ஸோ கூட ஒரு 1000 ரூபா போட்டால் உயிருக்கு ரொம்ப சேஃப்டி சேஃப்டி. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு உங்கள் லைஃப் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. நாங்கள் வந்து மணியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதால பண்ணல. இதை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் ஹெல்மெட் வாங்கினா நல்ல ஹெல்மெட் பிராண்டடான ஹெல்மெட் மட்டும் வாங்க. ஓகேவா? ஏன்னா தலைக்கவசம் உயிர் கவசம்.